ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஐஸ் கியூப் வச்சு ஒரு சிம்பிளான பியூட்டி ஹேக் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஐஸ் கியூப்ஸை நம்ம ஃபேஸில் வைக்கிறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், போர்ஸை மினிமைஸ் பண்ணும், இன்ஃப்ளமேஷன்ஸ் இருந்தால் ரெடியூஸ் பண்ணும், ஆயிலினஸை கண்ட்ரோல் பண்ணும், நேச்சுரலாகவே உங்களுக்கு ஒரு க்ளோ தரும், ரிங்கிள்ஸ் ஏஜிங் சைன் இதை ரெடியூஸ் பண்ணும், கண்ணுக்கு கீழே அந்த பஃபினஸ் இருந்தால் அதை குறைக்கும். ஸோ ஐஸ் கியூப்ஸ்னால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நான் 5 டைப்ஸ் ஆஃப் ஐஸ் கியூப்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஐஸ் கியூப் கிளியர் ஸ்கின்காக. இதுக்கு உங்களுக்கு தேவையானது ரைஸ், அப்புறம் க்ரீன் டீ. இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த ரைஸ் வாட்டர் உங்கள் ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். க்ரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உங்கள் ஆக்னியை ரெடியூஸ் பண்ணும். இப்போது ட்ரிங்கிங் வாட்டரில் அந்த ரைஸையும் க்ரீன் டீயும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எசன்ஸ் இறங்குற வரையும் அதை சோக் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஹாஃப் அன் அவர் கழித்து நம்ம இதை ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது க்ளோயிங் ஸ்கின்னுக்கு ஐஸ் கியூப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையானது கர்ட். இந்த தயிரில் இருக்க லாக்டிக் ஆசிட் உங்கள் டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக மாய்ச்சரைஸ்டாக வச்சுக்கும். இது கூட மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டர்மரிக் பவுடரில் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது ஆக்னேலாம் ரெடியூஸ் பண்ணும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இந்த டர்மரிக்கை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஷியல் ஹேர்லாம் ரெடியூஸ் ஆகும். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ப்ராசஸ் ஓவர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ட்ரெயில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன், ஸ்கின் லைட்னிங் ஃபேர் ஸ்கின்காக. இதுக்கு தேவையானது ஆலோவேரா அண்ட் லெமன். ஆலோவேரா நம்ம டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணும், ஸ்கின்ல ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணும், நம்ம ஃபேஸில் இருக்க மாய்ச்சரைசரை லாக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆலோவேராவை எடுத்து அதோட ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த உள்ளே இருக்க ஜெல் மட்டும் நமக்கு தேவை. அதுக்கு முன்னாடி இந்த ஆலோவேராவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது உள்ள எல்லோ கலரில் ஒரு லிக்விட் வரும், அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்கின்னை. இப்போது அந்த ஆலோவேரா ஜெல்லை எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நான் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். லெமனில் வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும், ஃபேஸை லைட்டன் பண்ணும். இது நேச்சுரலான ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். நிறைய பேர் ஃபேஸ்க்கு லெமன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம டைரெக்டாக தான் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எது கூடையாச்சும் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு லெமன் ஒத்துக்காது அப்படின்னா அந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே கம்மியாக பண்ணுறதுனால இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். கண்டினியூஸாக இந்த மாதிரி பீட் பண்ணாலே நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நான் ட்ரேயில் லேட்டராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு ஸ்மூத் ஸ்கின்னுக்காக ஒரு ஐஸ் கியூப் சொல்கிறேன். இதை நம்ம டைரெக்டாக ஐஸ் ட்ரேலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது ஹனி, தேன். தேன் வந்து ஒரு நேச்சுரல் மாய்ச்சரைசர், ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ப்ரிவெண்ட் பண்ணும். இது கூட இப்போ ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் உங்கள் ஃபேஸை நல்லா ரெஃப்ரெஷ்டாக வச்சுருக்கும், ரெட்னஸ்லாம் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணும், ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ்லாம் கூட ரிமூவ் பண்ணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஐஸ் கியூப். இதுக்கு தேவையானது ஆல்மண்ட் ஆயில். இந்த ஆல்மண்ட் ஆயில் உங்கள் டார்க் சர்க்கிள், பஃபினஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். இதில் வைட்டமின் இ இருக்கனால உங்கள் ஐஸ்க்கு கீழே இருக்க ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெலிகேட்டாக வச்சுக்கும். இது கூட காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஃபி பவுடரில் கஃபைன் இருக்கிறதுனால உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வராமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஐ பேக் ரொம்ப ஷாகிங்காக இருந்துச்சுன்னா அதை டைட்டன் பண்ணும். நான் இங்கே கம்மியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால டைரெக்டாக ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பெரிய பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ தட் ரெண்டுமே பைண்ட் ஆகிக்கும் நல்லா. இப்போ ஃபேர் ஸ்கின்காக நான் ஆலோவேரா அண்ட் லெமன் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்து க்ளோயிங் ஸ்கின்காக கர்ட் அண்ட் டர்மரிக் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, தயிரும் மஞ்சத்தூளும்.
அதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளியர் ஸ்கின்காக ரைஸ் வாட்டர் அண்ட் க்ரீன் டீ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டே டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணிடணும்னு சொல்லிடுறேன். எப்பயும் நீங்கள் ஃபேஸில் டைரெக்டாக ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது காட்டன் கிளாத்தில் ரேப் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க நார்மல் வாட்டரில். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு பியூட்டி ஹேக். நிறைய பேரால் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.